ஹாய் வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வீட்டில் கோகுலாஷ்டமி பூஜை சிம்பிளாக ரெடி பண்ணியிருக்கோம், அந்த வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. இன்றைக்கி காலையிலேருந்து பூஜைக்காக என்னென்னலாம் பண்ணோம், பூஜை எப்படி செய்ய போகிறோன்னு சொல்லிட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்க. காலையில் நல்ல நேரம் பார்த்துட்டு முதல்ல வந்து கிருஷ்ணர் சிலையும் அந்த ராதாகிருஷ்ணா இருக்கிற படமும் வந்து எடுத்து பூஜை ரூம் கிட்டே ரெடி பண்ணி வச்சாச்சு. இந்த கிருஷ்ணர் சிலை கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருஷமாக வந்து நான் அதை வச்சு தான் பூஜை பண்ணுறேன். இப்போ ரீசெண்டாக வந்து இந்த ராதாகிருஷ்ணரோட படம் வந்து வாங்கினது. ஃபெஸ்டிவல் டைம் அப்படின்னாலே பூவோட விலை ரொம்ப ஜாஸ்தி ஆயிரும். ஒரு 2-3 நாள் முன்னாடியே நான் பூ மார்க்கெட்டில் போய் பூ வாங்கி ரெடி பண்ணி வச்சாச்சு. மல்லிகைப்பூ, அதுக்கப்புறமா சாமந்தி பூ எல்லாமே வந்து வாங்கி கட்டி ரெடி பண்ணி வச்சாச்சு. ஸ்கூல் இன்னைக்கு லீவ் அப்படின்றதுனால பசங்க கூட இருந்து நல்லா ஹெல்ப் பண்ணாங்க. இந்த மாதிரி பூஜை டைமில் பெரும்பாலும் நான் அவங்களையும் சேர்த்து தான் வந்து வேலையெல்லாம் பண்ண வைப்பேன். நம்ம செய்கிறத பார்த்தா தான் அவங்களும் பின்னாடி இதே மாதிரி வந்து செய்கிறதுக்கு பழகுவாங்க. அதை வந்து ஏதாவது அதை பற்றி சொல்லிக்கிட்டே அந்த மாதிரி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களையும் சேர்த்து வேலை வாங்க வச்சுருவேன். மல்லிகைப்பூ மட்டும் அன்றைக்கி வாங்க அன்றைக்கே கட்டி வச்சாச்சு. அது முட்டோடு இருக்கிறப்ப கட்டணும் அப்படின்னா அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இங்கே கிளைமேட் வேறு நல்லா மழை பெஞ்சிருக்கிறதுனால நார்மலாகவே ஒரு வாரனாலும் பூ அப்படியே இருக்கும். மழை பெஞ்சிருக்கிறதுனால இன்னும் நல்லா கிளைமேட் சில்லுன்னு இருக்குது. ஸோ இந்த ஒயிட் சம்பங்கி, அதுக்கப்புறமா எல்லோ கலர் சாமந்தி பூ, இது வந்து மாலைக்காகவும் இது சும்மா அப்படியே கட்டி வச்சிடலான்னு சொல்லிட்டு அந்த இதுவும் வந்து ரெடி பண்ணியாச்சு. இந்த டைம்லலாம் பூ மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா பூ ரொம்ப அழகழகாக இருக்கும். நிறைய ரோசஸ்லாம் வந்து இங்கேருந்து தான் எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க ஃபுல்லாக. நான் ஒரு நாளைக்கு வந்து உங்களுக்கு பூ மார்க்கெட்டோட வீடியோ வந்து போடுறேன். அதே மாதிரி ரோஸ் வந்து தோட்டம் கொஞ்சம் பக்கத்தில் தான் இருக்குது. அந்த ரோஸ் தோட்டத்துக்கும் ஒரு நாள் வந்து நான் போய் வீடியோ எடுத்து போகிறேன். ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதுவும் இந்த செப்டம்பர் 2 டிசம்பர் ஜான்வரி வரைக்கும் அப்படின்னா கிளைமேட் நல்லா இருக்கிறதுனால ரோஸ்லாம் நிறைய கலர் கலராக ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கே. கிருஷ்ணருக்கு பூவெல்லாம் ரெடி பண்ணி போட்டாச்சு. அதுக்கப்புறமா நான் எப்பயுமே ஏடூபியில் இந்த கோகுலாஷ்டமி டைமில் வந்து ஒரு கிட் வந்து விற்பாங்க. ஸோ அதே வந்து வாங்கிடுவேன். மற்றபடி வீட்டில் பண்ணுற பிரசாதம் வந்து தனியாக அதுவும் ரெடி பண்ணிடுவேன். இது வந்து 650 ருபீஸோ வேணும்னு நினைக்கிறேன். இந்த தடவை வந்து அது கூட சேர்த்து ஒரு 200 கிராம் கீயும் சேர்த்து கொடுத்துருக்காங்க. தட்டை, முறுக்கு, அதுக்கப்புறமா சீடை, இனிப்பு சீடை, இதெல்லாமே வந்து அதிரசம், இதெல்லாமே கொடுப்பாங்க. எல்லாமே 100-100 கிராம் இருக்கிற அளவுக்கு. ஸோ அது வந்து எப்பயுமே யூஸ்வலாக அது வாங்குவேன். அது போக வீட்டில் வந்து பிரசாதமும் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். பிரசாதம் பார்த்திங்கன்னா நெய்யப்பம், அதுக்கப்புறமா பால் பாயாசம். ஸோ அதுவும் வந்து ரெடி பண்ணி முடித்தாச்சு. அடுத்து கிருஷ்ணரை வரவேற்கிறதுக்கு நம்ம கிருஷ்ணர் பாதம் வீட்டில் போடுவோம் இல்லையா. இது வந்து ட்ரையாக இருக்க பச்சரிசி மாவுலே நான் போட்டிருக்கேன். தண்ணி கலந்தும் அந்த மாதிரியும் போடலாம். வெளியில் போர்ட்டிகோலேருந்து அப்புறமா பூஜை ரூம் வரைக்கும், வீட்டுக்குள்ளே வரைக்கும் வந்து அந்த மாதிரி போட்டாச்சு. அப்புறமா கிருஷ்ணர் முன்னாடி சின்னதாக ஒரு கோலம். சில டைமில் வந்து மாவு தண்ணியில் கரைச்சிட்டு அந்த மாதிரியும் போடுவேன். இந்த தடவை மாவுலே போட்டலான்னு சொல்லிட்டு அந்த சங்கு கோலம் வந்து போட்டாச்சு. பூஜை செய்கிறதுக்கு எல்லா வேலையும் முடிஞ்சாச்சு. பூஜை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். கூடவே வந்து சாம்பிராணி போடுறதுக்கு கொட்டாங்குச்சியும் ரெடி பண்ணி வச்சாச்சு.
மனசில் நல்ல சந்தோஷமாக இருக்கிற டைம்லேயும் சரி, ஏதாவது சில வருத்தங்கள் இருக்கிற டைம்லேயும் நமக்கு மன நிம்மதி தர ஒரு இடம் வீட்டில் இருக்கிற பூஜை ரூம் தான். விசேஷ நாட்களில் மட்டும் இல்லாமல் டெய்லி வந்து நம்ம பூஜை ரூமில் கொஞ்ச நேரம் டைம் வந்து அங்கே ஸ்பெண்ட் பண்ணோன்னா ரொம்ப மனசுக்கு நிம்மதியாகவே இருக்கும். தூப தீப ஆராதனைகளோட கிருஷ்ண ஜெயந்தி பூஜை ரொம்ப சிறப்பாக முடிஞ்சது. வீடியோவை தொடர்ந்து பார்த்ததுக்கு நன்றி. வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.